இலங்கையில் உள்ள வளர்ந்தோர்களில் 40% ஆண்களும் 2% பெண்களும் மதுவுக்கு அடிமையாகியுள்ளனர் என ஹெல்தி லங்கா நிலையத்தின் வேலித்திட்ட பணிப்பாளர் சாமிக்கு ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். வளர்ந்தோரில் 1,00,000 பேருக்கு 33.4% ஈரல் அழற்சி நோய்க்கு உள்ளாகியுள்ளனர் எனவும், இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் 20% கட்டில்களில் மதுவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளே உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். காலி மாவட்டத்தில் நலன்புரி அமைப்புகள் முன்னெடுத்துள்ள மது ஒழிப்பு திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே சாமிக்க ஜெயசிங்க மேற்கூறிய தகவல்களை வெளியிட்டார். மதுவாலும் புகையாலும் ஏற்படும் தீங்குகள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இவ்வாறான நலன்புரி அமைப்புகள் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.